உங்கள் லேப்டாப் இல்லைன்னா பிசியில் நீங்கள் இத்தனை தண்டிக்கு உங்கள் ஃபோட்டோஸு இல்லை டாக்குமெண்ட்ஸு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதுலேருந்து ஒரு 50 GB இல்லை 100 GB இல்லை லேப்டாப்பில் இருக்கிற மொத்த டேட்டாவையுமே இன்னொரு லேப்டாப்புக்கு நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். இப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்க்கை வச்சு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் எல்லார்ட்டையுமே அந்த பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்காது. இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணணுன்னா ஃபஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணி இதில் டேட்டாவெலாம் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே மாட்டி இதை பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு அகைன் ரிப்பீட் அதே ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. பென்ட்ரைவை பொறுத்து இதுக்கு ஏற ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மூலமாக இதுக்கான டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது, சரிங்களா? இந்த கேபிளை வச்சு உங்கள் லேப்டாப் டு லேப்டாப் கனெக்ட் பண்ணி உங்களால் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து உங்களால் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இது எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டாலுமே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேபிள் கொஞ்சம் ப்ரைஸ் மாறும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கடைக்கு போயிட்டு இந்த கேபிளை ஃபஸ்ட்டு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஜஸ்ட் இந்த கேபிள் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாலே நம்மளால் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அதுக்கு சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஹை ஸ்பீடில் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேபிளை உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஈத்தர்நெட் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. கேபிளை ரெண்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுன்னா, விண்டோஸ் 6 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் NCPI.CPL டைப் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் வரும். இல்லை அன்ஐடென்டிஃபை நெட்வொர்க்கில் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்டர்னல் ப்ரோட்டோக்கால்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் த ஃபாலோயிங் ஐபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு செட் பண்ணுங்கள். என்ன வேணால் கொடுக்கலாம். உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நான் என்ன கொடுக்குறேனோ அதே வந்து கொடுத்துக்கோங்க. 192.168.0.1 இப்போ சப்டேட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதுவே எடுத்துக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து லேப்டாப் 2க்கு போங்க. அங்கே போய்ட்டு இதே சேம் செட்டிங்ஸ் போய்ட்டு ஐபி அட்ரஸ், இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இங்கேயும் அதே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான், ஏதாவது ஒன்று கொடுங்க, இல்லைனா நான் கொடுக்குறது அப்படியே கொடுங்க. 192.168.0 அங்கே 1 கொடுத்தனால இங்கே 2 கொடுத்துக்கிறேன். சப்நெட்டு அப்படியே கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் கேட்வே இங்கே ரொம்ப முக்கியம். லேப்டாப் 1 நம்ம என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அதை தான் இங்கே டிஃபால்ட் கேட்வேயாக கொடுக்கணும். 192.168.0.1 இப்போ இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ லேப்டாப் 1க்கு வந்துடுங்க. லேப்டாப் 2ல என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. 192.168.0.2 இப்போ மறுபடியும் இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்டிவிட்டி செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஆரம்பிக்கு CMDங்கிறத டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிங், லேப்டாப் 1 இருக்கா, லேப்டாப் 2ல என்ன ஐபி அட்ரஸோ அதை இங்கே என்டர் அடிக்கணும். 192.168.0.2 என்டர் அடிச்சுனா ரிப்ளை வருதா? ஒருவேளை ரிப்ளை வரலன்னு வச்சுக்கோங்களேன், ரிக்வஸ்ட் டைம் மட்டும் வச்சு வச்சுக்கலாம். கேபிள் ஒரு உருவிட்டு மாட்டி பாருங்க, வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபைல் ஷேர் பண்ணணும். நான் டியை வந்து ஃபுல்லாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிக்கு போய்க்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஷேரிங் இருக்கா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஷேரிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டு பர்மிஷன் கொடுங்க. எவ்ரி ஒன்றில் இருக்கா ஃபுல் கண்ட்ரோல் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்ளை அண்ட் ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் அப்ளை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, செக்யூரிட்டின் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே எடிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் கொடுத்து வெறும் இ ப்ரெஸ் பண்ணி செக் நேம் கொடுங்க. எவ்ரி ஒன் வந்துடும், அது ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அங்கே எவ்ரி ஒன்னை செலக்ட் பண்ணி ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்கனாலே ஃபைல் கொஞ்சம் நேரம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5-10 செகண்டில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து கண்டியூ கொடுத்துக்கோங்க. மினிமைஸ் ஆகிடுச்சிருங்க ஒரு நிமிஷம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்ட் பண்ணி வச்சிங்களேன், கேமிக்குதா ஓகே அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோ ஷேர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, லேப்டாப் 2க்கு போய்க்கோங்க. லேப்டாப் 2க்கு போய்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் ஆரம்பிக்கு \" போட்டு நம்ம லேப்டாப் 1ல என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அதை இங்கே அப்படியே டைப் பண்ணுங்கள். 192.168.0.1 என்டர் அடிச்சுங்க வச்சுங்களேன். கேபிள் லூஸாக இருக்கு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். இப்படி கேபிள் லூஸாக இருக்கும், ஒரு தடவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து கொடுத்து பார்க்கலாம். என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குதா,
லேப்டாப் ஒன்றில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதை வந்து இங்கே கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன புரியலன்னா, இப்போ நீங்கள் லேப்டாப் லாகின் பண்ணுவீங்களே பாஸ்வேர்டு போட்டு, அப்போ ஒரு பேர் இருக்கும், கீழே வந்து என்ன பாஸ்வேர்டு லாகின் பண்ணுவீங்களோ அந்த பாஸ்வேர்டு அது கொடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா அங்கே ஷேர் பண்ணல டி, அது இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு வருங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து எல்லா ஃபைலுமே இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு ஃபைல் எடுத்து நம்ம காப்பி பண்ணி பார்ப்போம். காப்பி பண்ணிட்டு இந்த லேப்டாப் லேப்டாப் டூவில் இருக்கிற ஃபைலில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 55 GB ஸ்பீடை பார்த்தீங்களா, அவ்வளோதான் நண்பர்களை, ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்குது, ஏறட்டும் ப்ரோ. இப்போ ஃபைலை ஏற்றும் போது ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ண தேவையில்ல, ஒரு தடவை இதை பண்ணி இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அப்புறம் எத்தனை தடவை உருவி மாட்டினீங்கன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ லேப்டாப் ஒன்லேருந்து லேப்டாப் டூ ஏற்றுறதுக்கு இதை பண்ணிங்களா, லேப்டாப் டூலேருந்து ஒன்று கேட்டோம்னா இதே தான், சேம் ப்ராசஸ் தான். லேப்டாப் ஒன்ல எப்படி ஷேர் பண்ணிங்க அதே மாதிரி லேப்டாப் டூவில் ஷேர் பண்ணிட்டு லேப்டாப் ஒன்ல வந்து அந்த ஐபி அட்ரஸை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் லைவாக காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு தடவை செட்டிங்ஸ் இது பண்ணிட்டோம், வயர் உருவிட்டு திரும்பி மாட்டிட்டு அதை என்ட்ரு பண்ணாலே பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். பாய் பாய்.